ஏய் மோனிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போன் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதுன்னா அம்மா வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களே, அதை போய் சாப்பிடு. சாப்பாடா? சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பீஸா பர்கர் சாப்பிடணும் போல இருக்கு. இந்தா இந்த காசை வச்சு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. என்ன பண்ண போற? ரெண்டு லார்ஜ் சைஸ் பீஸா வித் தந்தூரி சிக்கன், ஓகேவா? ம், சீக்கிரம் ஒரு நாலு பர்கர். ஓகே ஓகே. ஏய், இவ்வளவு வாங்குறியே, இதெல்லாம் காசு? நீ கம்மனிரு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். காலிங் பெல் அடிச்சது, யாரையும் காணோம்? இங்க கொஞ்சம் கீழே பாருங்க, நான் இங்க நிக்கிறேன். ஆ, சரி சரி, கொடுங்க. சரி பாத்தியா, ஃப்ரீ பீஸா. இப்ப நம்ம பேமெண்டே பண்ண வேண்டாம், இந்த சாப்பிடு. நீ வா வா, சூப்பர் சூப்பர். இவ்ளோ பீட்சா பர்கர் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல, ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். இரு இரு, நான் ஆர்டர் பண்றேன். ஹலோ, ஆர்டர் எடுத்துக்கங்க. ஆப்பிள் ஜூஸ். ஓகே. சொல்லுங்க மேடம். என்ன சார், நீங்க குடுத்தது எல்லாம் எக்ஸ்பயரி ஆன பொருளா குடுத்துருக்கீங்க, நல்லவே இல்ல, ரொம்ப கெட்டு போன மாதிரி இருக்கு. மேடம் சாரி மேடம், எங்களுடைய ஒரு ஸ்டாஃப் மிஸ்டேக்னா பாய்சன் கலந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க உடனே அதை தூக்கி குப்பையில போட்டுடுங்க ப்ளீஸ், அதை குடிக்காதீங்க. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க. ஓகே மேடம், இனிமேட்டு இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரலா, என்ன இவர் இதை பாய்சன் சொல்றாரு? வேணாம், இதை நம்ம குடிக்க வேணாம், இதை எடுத்து போட்டுடலாம். மோனிகா, அது வேற எதுனா பேக்கேஜா இருக்கும், இது ஒண்ணும் இல்ல, இது நல்லா சூப்பரா இருக்குல, நீ குடி. மேன சரலா, எனக்கு என்னமோ தப்பா படுது, இத நம்ம இப்ப குடிக்க வேணாம். நான் குடிக்க போறேன், செம்ம டேஸ்டா இருக்கு. ஆ மோனிகா, எனக்கு என்னமோ பண்ணுது. ஆ தலசல என்னாச்சு? ஆ சரலா, சரலா, சரலா இருந்துடு, சரலா, சரலா. ஐயோ சரலாக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஹலோ ஹலோ மேடம், நான் டாக்டர் பேசுறேன். டாக்டர், சரலா எப்படி இருக்கு? சாரி மேடம், அவங்க ஹெவி பாய்சன் சாப்பிட்டு இருக்காங்க, எங்களால அவங்க காப்பாத்த முடியல. ஐயோ, நான் அப்பவே குடிக்க வேணாம்னு சொன்னேன், அவ குடிச்சு இப்படி ஆயிடுச்சு. நீங்களும் வெளியே ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடாதீங்க, வீட்டில் அம்மா செய்கிற சமையலே சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தி, ப்ளஸ் நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.